ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்துக்களின் விருப்பமான தெய்வமாக விளங்குபவர் பிரபு ஸ்ரீராமர். அவருக்கு உகந்த நாளான ஸ்ரீராம நவமி பற்றி நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக சனாதன் சன்ஸ்தாவை சேர்ந்த திருமதி சுகந்தி ஜெயக்குமார் அவர்கள் நம்முடன் இன்னைக்கு இருக்கிறாங்க. வணக்கம் சுகந்தி ஜெயக்குமார் அவர்களே. வணக்கங்க. சனாதன் சன்ஸ்தாவின் ஸ்தாபகரான பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவளே சரணங்களுக்கு நமஸ்கரிக்கின்றேன். மற்றும் பார்வையிட்டு கொண்டிருக்கும் அனைத்து ஸ்ரீ டிவி நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஸ்ரீராம நவமி, அதனுடைய முக்கியத்துவம் என்னங்க? மற்றும் அந்த பிரபு ஸ்ரீராமரோட இணைஞ்சி இருப்பதற்கு அன்றைய நாளுக்கு எந்த நாம ஜபம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. எப்படி சொல்லணும் அந்த நாம ஜபம்? கண்டிப்பாங்க. ஸ்ரீராம நவமி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் சுக்லபக்ஷம். அப்போது கடக லக்னத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் சூரியன் உட்பட ஐந்து கிரகங்கள் முன்னிலையில் அந்த சுப தினத்தில் ஸ்ரீராமரோடைய அவதாரம் நடந்திருக்கு. அன்னைக்கு தான் வந்து ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகின்றது. அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா பல கோவில்களில் சுக்லபக்ஷம் அந்த பிரதமை ஒம்பது நாட்களுக்கும் வந்து கோலாகலமான கொண்டாட்டம் நடந்து கொண்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்ரீராம மூர்த்திக்கு அப்பேற்பட்ட ஒரு அலங்காரங்கள், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஆரத்தி பூஜைகள், மற்றும் வந்து அந்த ராமாயண பாராயணம் கீர்த்தனைகள் பஜனைகள்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. அத்தோட கூட பார்த்தோன்னா இன்னொன்று ஒரு வழக்கமும் இருக்குது. ஸ்ரீராமரை வந்து 12 மணிக்கு பிறந்ததுனால அப்போ அவருடைய கொண்டாட்டம் ஆரம்பிக்கின்றது. என்ன பண்ணுறாங்கன்னா, தேங்காயை ஸ்ரீராமராக பாவித்து அவருக்கு வந்து ஒரு குழந்தையோட தொப்பியை அணிவிச்சு தொட்டிலில் ஆட்டும் ஒரு வழக்கமும் இருக்குது. ஸ்ரீராமருடைய விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதோட பலாபலன் கேட்டிங்கன்னா, அனைத்து விரதங்களும் அனுஷ்டிக்கிறதோடைய பலன் கிடைக்கிறதா சொல்லப்படுறது. மற்றும் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரியான தினங்களில் அந்த அவதாரங்கள் வந்து பூமியில் பிறந்திருக்கிறதுனால அவர்களுடைய தத்துவம் வந்து அவ்வளவு அதிகமாக செயல்பாட்டில் இருக்கும். அதே போல் அந்த ஸ்ரீராமர் தத்துவம் வந்து அன்னைக்கு பூமியில் 1000 மடங்கு செயல்பாட்டில் இருக்குது. ஆகையால் அவருடைய நாமஜபமான ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அப்படின்ட்டு சொல்கிறது மிகவும் விசேஷம். அதோட அர்த்தம் என்னன்றதும் புரிஞ்சுட்டு நம்ம செஞ்சோன்னா இன்னும் அதோட பக்தி வந்து ரொம்ப நமக்கு பெருகி இருக்கும். ஸ்ரீராமா அப்படின்னா அவரை அழைப்பது, ஜெயராமா அப்படின்னா அவரை ஸ்துதி செய்வது, ஜெய ஜெயராமா அப்படின்னா உன்னை நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்ற அர்த்தத்தில் வருகின்றது. ஆகையால் இப்பேற்பட்ட நாமஜபம் மிகவும் விசேஷமான நாமஜபம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராமாயணத்தில் ராமரை காட்டிலும் ராமருடைய நாமஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை, அதற்கான பல கதைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகையால் அந்த ராமஜபத்தை நாம் வந்து பக்தி உணர்வோடு சொல்லும்போது அதிகப்படியான பயன் பக்தர்களுக்கு கிடைக்கின்றது. நாம ஜபம் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அப்படின்னு சொல்கிறது முழு நாம ஜபம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொன்னீங்க. இப்போ சாஸ்திர முறைப்படி இந்த ராமநவமி வந்து எப்படி கொண்டாடுங்க? ஆமாங்க, இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அன்னைக்கு பார்த்தோன்னா ராமருக்கு வந்து அந்த 12 மணி அதுக்கப்புறமா வந்து நண்பகலில் வந்து ஸ்ரீராமருடைய படத்துக்கோ விக்கிரகத்திற்கோ பூஜைகள், 16 வகையான ஷடோபச்சார பூஜை செய்யப்படுகின்றது. அத்துடன் வந்து அவர்களுக்கு அந்த பூக்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றது. மல்லி துளசி மாலை இந்த மாதிரியான பூக்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ராமருடைய கீர்த்தனைகள் பஜனைகள், அப்புறம் வந்து அந்த கோஷங்கள், ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய் அப்படின்ற கோஷம் ஆரத்தி இதெல்லாம் நல்லபடியாக நடந்து, அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பானகம் அந்த வெல்லம் அந்த சுக்கு போட்டு பானகம் பண்ணுவாங்களே அது நிவேத்தியமாக அளிக்கப்பட்டு பிரசாதமாக கொடுக்கப்படுகின்றது. அத்தோடு வந்து மிக முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, இந்த சம்பிரதாய சடங்கு வழிகள்லாம் நம்ம செய்யும்போது சில விஷயங்களில் மனசில் வச்சு நம்ம செய்யும்போது அது ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுறதுங்க. ஏன் அப்படின்னா, அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம செஞ்சோன்னா அதில் வந்து ஏற்படக்கூடிய பலன் வந்து முழுமையாக பக்தர்களுக்கு கிடைக்கிறது. அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் மனசில் நிறுத்திக்கலாம். இப்போது அந்த ராமருடைய படத்திற்கு வந்து நாம் சந்தனம் இடுவது, எதில், மோதிர விரலால் முதல்ல நம்ம அணிவிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மோதிர விரல் இந்த கட்டை விரலில் மஞ்சள் மற்றும் குங்குமம் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய திருவடிகளில் நம்ம வைக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா,
அந்த இந்த முத்ரா நம்ம செய்யும்போதே நமக்கு வந்து உடம்புல சப்த சக்கரங்கள் இருக்குது, அதில் அந்த அநாகத சக்கரம் வந்து விழிப்படைகின்றதுங்க, ஆகையால் தான் அது செய்யப்படுகின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஊதுபத்தி காண்பிக்கப்படுகின்றது. அம்பர், இந்த மாதிரியான சந்தனம், மல்லிகை, இந்த மாதிரியான ஊதுபத்திகள் மூன்று முறை இடப்பக்கத்திலிருந்து வடப்பக்கமாக காட்டப்படுகின்றது. பூக்கள் அடுத்ததாக, அந்த பூக்கள் கூட பார்த்திங்கன்னா மல்லிகை, சந்தனம், இந்த மாதிரியான பூக்கள் ஏன் அர்ப்பணிக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோன்னா சம்பா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா அவருக்கு பிடிக்கோன்றது கிடையாது, ஆனால் அந்த குறிப்பிட்ட மலர்கள் வந்து அந்த ராம தத்துவத்தை அதிகப்படியாக ஆகர்ஷிக்கக்கூடிய பயன் இருக்குது, ஆகையால் தான் அந்த பூக்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றது அந்த ராமர் பூஜையில். அப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரதட்சணம், நான்கு மற்றும் நான்கின் பெருக்கில் பிரதட்சணம் செய்யணும். அதே போல் அந்த பூக்கள் அர்ப்பணிப்பது கூட நான்கு நான்கின் பெருக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அந்த பிரதட்சணம் நான்கு அப்படின்னு சொல்லணுன்னா அவருக்கு வந்து நான்கு நிலையை கடந்து வந்தவர், பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வனப்பிரசத்த, அப்புறம் சந்நியாசம், இந்த ஆசிரம இந்த நான்கு நிலைகளும் கடந்து வந்ததுனால அவருக்கு அந்த நான்கு முறை மற்றும் நான்கின் பெருக்கில் பிரதட்சணம் செய்யணும். இது பக்தியோடு செய்வது ரொம்பவும் விசேஷமாக சொல்லப்படுறதுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதனோட அடிப்படையில் ரொம்ப எளிமையாக இருக்குது. நீங்கள் சொல்கிறப்ப நம்மளே வந்து மனசால் பூஜை பண்ண மாதிரியும் வந்து ஒரு உணர்வு ஏற்படுதுங்க. இப்போ நீங்கள் ராமநவமி அன்னைக்கு ராம தத்துவம் வந்து ஆயிரம் மடங்கு செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அதிக செயல்பாட்டில் இருக்கிற அந்த ராம தத்துவத்தை எப்போவுமே என்ன தோணும், பக்தனுக்கு அதிகபட்ச பலனை பெறணும் தோணும். அப்போது என்ன செய்யணும் அந்த அதிகபட்ச பலன் பெறணும் அப்படின்னா? கண்டிப்பாக அதற்கும் வந்து வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பூ, இப்போ விநாயகருக்குன்னா அருகம்புல், கிருஷ்ணருக்கு துளசி, அதே போல் எப்படி பூக்கள் அந்த வில்வ தலங்கள் அந்த தலங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லப்படுறது போல் எந்த விதமான கோலங்கள் போட்டால் அந்த குறிப்பிட்ட அந்த இறைவனுடைய தத்துவத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய விதத்தில் அந்த தத்துவமும் இருக்குது. அந்த விதத்தில் ஸ்ரீராமருடைய கோலம் நம்ம அந்த பூஜை அறையில் போட்டுட்டோன்னா அப்போ என்ன ஆகுறது, அந்த ராமர் தத்துவத்தை அந்த வாயுமண்டலத்தில் சுற்றுப்புற சூழலில் ஆகர்ஷிக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றது அந்த ராமர் தத்துவ கோலத்தை போடும்போது. அப்போ அங்கே இருக்கும் பக்தர்களும் பயனடைகிறாங்க, அங்கே இருக்கிறவங்களும் பயனடைகிறாங்க. ஆகையால் அந்த ராம தத்துவத்தை கோலம் போடுவது ஒரு சுலபமான விஷயம் தானே. அதை நம்ம செய்யும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம சாஸ்திர பிரகாரம் செய்யும்போது முழு பலன் பக்தனுக்கு கிடைக்கின்றது. அந்த கோலம் இடுறதுலேயே வந்து அந்த ராமருக்கு உண்டான கோலம் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு கோலம் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றியான விஷயங்கள் வந்து மேற்கொண்டு நம்மளுடைய புத்தகங்களில் பார்க்கும்போது தெரியும். ஓ, அந்த கிரந்தங்களில் இருக்குது. ஆமாங்க, அருமை. ரொம்ப எளிமையான கோலம் மூலமாக கூட வந்து ராமரோட தத்துவத்தை நம்ம கிரகிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ராமருடைய உருவர் படத்தில் பார்த்தோம்னா உருவப்படத்தில் ஒரு கையில் வந்து வில்லு இருக்கும், இன்னொரு கையில் வந்து அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அநாச்சாரங்கள் நிறைய இருக்கிற இந்த காலகட்டம், அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் எப்படி வந்து பக்தி செலுத்துறதுங்க ராமர்? இது ரொம்ப ரொம்ப காலத்திற்கேற்ற ஒரு கேள்வின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டோம்னா நாம் இருக்கிறது இப்போ கலிகாலம். அந்த கலிகாலத்தில் தெய்வங்களாக இருக்கட்டும் மகான்களாக இருக்கட்டும் தெய்வ நிந்தனை ரொம்ப சர்வ சகஜமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இதை நம்ம பார்க்குறோம், சொற்பொழிவுகளில் இருக்கட்டும் நூல்களில் இருக்கட்டும் தெய்வ நிந்தனை நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சில இடங்களில் வந்து பிச்சைக்காரர்கள் தெய்வங்களுடைய வேஷத்தை போட்டு பிச்சை எடுக்கின்றார்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா விளம்பரங்களில் மாடல் போல தெய்வங்களை வந்து விமர்சனம் செய்யப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தோன்னா சினிமாக்கள் ட்ராமாக்கள்லாம் தொடர்ச்சியாக கேலியும் கிண்டலும் நம்ம தெய்வங்களை பற்றி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது எல்லாம் வந்து பார்த்து கொண்டு நம்ம அமைதியாக இருப்பதும் மிகப்பெரிய தவறு. தர்மத்திற்கு நாம் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. ஆகையால் இதை தடுத்து நிறுத்துவதும் ஒவ்வொருத்தருடைய தார்மீக கடமையாக சொல்லப்படுகின்றது. இது காலத்திற்கேற்ற சாதனை. அப்படியே இருக்கிறச்ச இப்போ இதெல்லாம் நாம் வந்து குரல் கொடுக்கும்போது அதை தடுப்பதற்கு நாம் வந்து புரியாதவங்களுக்கு அதை பற்றி எடுத்து சொல்லி புரிய வச்சு அது நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த நிலையில் நாம் இருக்கும் நிலையில் மற்றவர்களுக்கு புரிய வைக்க நினைப்பது அதற்கான காரியங்கள் செய்வதே நம்மளுடைய தார்மீக கடமை. அப்படி செய்யும்போது ராமருடைய முழு ஆசீர்வாதமும் நம்மளுடைய உபாசனையும் அப்போது தான் பூர்ணமடைகின்றதுங்க. இப்போ ராமநவமி பற்றி பூஜையெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போது அதை பற்றி கேட்குறப்ப எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அந்த காலத்தில் வந்து ராமராஜ்யம்
அந்த ராமராஜ்யத்தில் மக்கள் எல்லாம் சுகமாக ஆனந்தமாக இருந்தாங்க அப்படின்னுலாம் வந்து நம்ம புராணங்களில் படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற கலிகாலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இருக்கா? மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆனந்தமாக இருக்கிறதுக்கும் சுகமாக இருக்கிறதுக்கும் அது எப்படி சாத்தியக்கூற ஏதாவது இருக்குமா? ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டீங்க. இது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு ராமரை வந்து ராஜாவாக அமைஞ்சாருன்னா நினச்சி பார்க்கணுமே. ஏன்னா அவங்கெல்லாம் எவ்வளோ வந்து தார்மீக வழியில் வாழ்க்கையை நடத்தினாங்க, ஒழுங்காக இருந்ததுனால அவர்களுடைய அந்த புண்ணிய ஆசீர்வாத அடிப்படையில் ராமரே அவங்களுக்கு ராஜாவாக அமைஞ்சா இருப்பாருங்க. ஆகையால் தான் அப்பேற்பட்ட ஒரு ராமராஜ்யத்தில் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கெல்லாம் கிடச்சிது. அதே போல் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்திலையும் ஏற்படக்கூடும் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காருன்னா, மூன்று நிலைகளையும் காலங்களை அறிந்த மகான்கள் அவங்க சொல்லியிருக்காங்க, தீர்க்க தரிசிகள் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய காலம் வந்து கண்டிப்பாக ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்றது உருவாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னது? அதுதான் அந்த காலத்தில் இருந்த ராமராஜ்யம். ஏன் கேட்டோன்னா அந்த ஹிந்து ராஷ்டிரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இதற்கான பதில். அது வந்து இந்த தேசமே வந்து அந்த தார்மீக அடிப்படையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் சரி, ஒவ்வொரு தனிநபருக்காகவும் இருக்கட்டும், சமூகத்திற்காகவும் இருக்கட்டும், தேசத்திற்கான முழுமையான வளர்ச்சிக்கு அந்த தர்மம் வந்து உதவக்கூடும். அப்புறம் வந்து அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அந்த சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும், நிர்வாக அமைப்பாக இருக்கட்டும், மற்றும் வந்து அந்த தேசத்தில் அனைத்து விஷயங்களுமே அதோட கரு மையம் எதுவாக இருக்கும்னா தர்மமாக இருக்கும். அப்போது அங்கே ஆட்சி புரிபவர்கள் பொறுப்பில், அந்த மக்களை பாற்றுக்கொள்ளும் பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து ரொம்பவே அந்த தர்மப்பற்றும் தேசப்பற்றும் நிறைந்தவர்களாக இருந்து தேசத்தை தாய் போல தந்தை போல கவனிச்சுப்பாங்க. ஆகையால் அப்பேற்பட்டது தான் அந்த ஹிந்து ராஷ்டிரம். அந்த காலத்தில் இந்த ராமராஜ்யத்துக்கு ஒப்பீடாக இருக்கக்கூடியது தான் அந்த ஹிந்து ராஷ்டிரம் என்று சொல்லப்படுறது. ஆகையால் அது வரணும்னா நாம் ஒவ்வொருத்தரும் அதற்கு கடமைப்பட்டிருக்கோம். எந்த விதத்தில் பொறுப்பு பட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒவ்வொருத்தருமே, நாமளும் ஒவ்வொருத்தருமே அந்த தார்மீக வழியில் வாழ்க்கையை நடந்து பக்தி நமக்குள்ளே பெருக்கெடுக்கிறதுக்கு அந்த இறைவனோட நாம ஜபத்தை நாம் சொல்லுவதும் இருக்கலாம், மற்றும் அந்த ராமராஜ்யம் போன்ற அந்த ஹிந்து ராஷ்டிரம் விரைவில் ஏற்படணும் அப்படின்ட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கே பிரார்த்தனை பண்ணுவது நம்மளுடைய மிகப்பெரிய சமஷ்டி பிரார்த்தனையாக இருக்கும். இது செய்யும்போது கண்டிப்பாக விரைவில் அந்த பகவான் ஆசீர்வாதத்தில் மற்றும் மகான்களுடைய ஆசீர்வாதத்தில் நம்மளை ஒவ்வொருத்தருடைய முயற்சியானாலும் கண்டிப்பாக அந்த ஹிந்து ராஷ்டிரம் ஏற்படுங்க. நீங்கள் இந்த ராமராஜ்யம் அப்படின்னு சொல்கிறப்போ கேட்குறப்பவே மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. நம்மெல்லாம் கூட வந்து அதில் வாழப்போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையிலே வந்து ரொம்ப சிறந்த ஒரு விஷயங்களை வந்து சொன்னீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அதாவது இப்போது பிரபு ஸ்ரீராமர் பிறந்த அந்த ஜென்ம பூமியில் அயோத்தி மாநகரத்தில் அருமையான திருக்கோயில் அவருக்காக வந்து கட்டிகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த ராமநவமி பற்றி எப்படி கொண்டாடுவது, மற்றும் ராமராஜ்யத்தோடைய ஒரு அவுட்ஸ்கேஷ் மாதிரியும் நீங்கள் சொன்னீங்க, சொல்லலாம், அது அந்த அளவுக்கு தெளிவாக சொன்னீங்க. இதெல்லாம் கேட்குறப்போ வருகின்ற ராமநவமியை நம்மளும் இந்த முறைப்படி கொண்டாடி ராமர்கிட்ட பக்தியை செலுத்தி அதன்படி நம்மளுடைய பக்தி மேன்மை பெறுவதற்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய இந்த தகவல்களுக்கும் மிக்க நன்றி ஜி. மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச ஸ்ரீ டிவி ஸ்தாபனத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.